எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்களுடைய வரமகாலட்சுமி பூஜைக்கான ஷாப்பிங் வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட்டு பூ வாங்கிறதுக்கு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் நானும் ஹஸ்பண்டும் போய் பூ கடையில் எல்லா விதமான மலர்களையும் அம்பாளுக்கு வாங்கிட்டு வந்தோம். முல்லை, ஜாதி மல்லி, ரோஜா, செவ்வந்தி, சம்பங்கி, அப்புறம் அம்பாளுக்கே ரொம்ப பிடிச்ச தாமரைப்பூ, இப்படி எல்லாமே போய் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தோம். அதோட சின்ன சின்ன கிளிப்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தாமரைப்பூ ரொம்ப அழகாக இருந்தது. பொதுவாக குட்டி குட்டியாக தாமரைகள் தான் கிடைக்கும், ரொம்ப ஆச்சரியமாக பெரிய பெரிய தாமரைகளாக கிடச்சிது, எங்களோட பாக்கியம்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா இந்த மலர்கள் எல்லாம் வாங்கிட்டு தாளம்பூவும் சேர்த்து வாங்கினோம். பட் தாளம்பூ கிடைக்க தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது வாழை மரம், இதுவும் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் அந்த தாளம்பூவையும் நான் உங்களுக்கு பிரிக்காமையே தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஏன்னா அம்பாளுக்கு ஜடை வைக்கும்போது தான் அதை பிரிக்க முடியும். அதனால் இப்போதைக்கு இதை அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு ஜடை அம்பாளுக்கு வச்சதுக்கப்புறம் நல்ல டீட்டெயிலாக இந்த பூக்களை நான் அழகாகவே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அதனால தான் கவர்க்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்குது. தாளம்பூ வந்து ராமநாதபுரத்தில் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்புறம் கலசம் வைக்கிறதுக்காக வாழை இலை, அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தோம். நைவேத்தியத்துக்கான பழங்கள், இதெல்லாம் நான் ரொம்ப டீட்டெயிலாக எடுக்கலை, ஏன்னா எல்லாம் திரும்ப உள்ளே வைக்கணும் அப்படிங்கிறதுனால. தாமரைப்பூ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது. அப்புறம் அதையுமே விரித்து அழகாக உருளியில் போடணும். அம்பாளுக்கும் மாலை கட்டணும். இது வாசனையான மரிக்கொழுந்து, அவ்வளோ வாசனையாக இருந்தது. அப்புறம் எங்கள் வீட்டில் இருந்த மருதாணியில் கையில் கொஞ்சம் மருதாணியும் வச்சுக்கிட்டேன். அம்பாளுக்கு மருதாணி ரொம்ப பிடிக்கும். துளசி அர்ச்சனைக்காக, மாலை தொடுக்கிறதுக்காக துளசியும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் முல்லைப்பூவெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்கா வந்து அவங்களே கட்டி கொடுத்துருவாங்க, அழகாக கட்டி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா எனக்கு மற்ற மாலையெல்லாம் தொடுக்கிறதுனால இதை கட்டுறதுக்கு டைம் கிடைக்கல, அதனால் இதை மட்டும் நான் அவங்கக்கிட்ட அந்த ஒர்க்கை கொடுத்துருந்தேன். இது எங்கள் தோட்டத்திலேயே பறித்த மா இலைகள், கலசத்துக்கு வைக்கிறதுக்கும் அப்புறம் வாசலில் தோரணை கட்டுறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். அம்பாள வைக்கிறதுக்காக சின்னதாக ஒரு பூஜா ஆசனம் எப்பயுமே நான் புதுசு தான் விரித்து வைப்பேன். இது நான் மீஷோவில் தான் வாங்கினேன், ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலி எனக்கு ரெட்டில் நிறையா வச்சுருக்கேன். இது வந்து ஒரு மாதிரி மஸ்டர்ட் எல்லோவில் ரொம்ப மங்களகரமாக இருந்தது பார்க்குறதுக்கு. கலசம் வைக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் ஒரு 3 ஸ்டெப் தியா, என்கிட்ட 5 ஸ்டெப், 7 ஸ்டெப்பு அதெல்லாமே இருக்குது. ஒரு 3 ஸ்டெப்பும் வச்சா சின்ன சிலைகளுக்கு அழகாக இருக்கும்னு தோணுச்சு, அதனால் வாங்கினேன். இது வந்து அண்ணா வச்ச மாதிரி ஒரு 5 முக குட்டி குத்து விளக்கு. பார்க்க சின்னதாக இருந்தாலும் ரொம்ப ஹெவி வெயிட்டு, ரொம்ப நல்லா இருந்தது. இதை ஏற்றினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நாளைக்கு அந்த வீடியோஸில் இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதுவுமே நான் புதுசாக அம்பாளுக்காக வாங்கினது. ஏன்னா ஒரு ஒரு பூஜைக்கும் புதுசாக விளக்குகளை ஏற்றுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஒரு குங்குமச்சிமிழ், இது ரொம்ப குட்டி தான், ஸ்க்ரூ டைப்பு, ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மாதிரி சிந்தாமல் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஏன்னா ஸ்க்ரூ டைப்புங்கிறதுனால மூட திறக்க அதுக்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஒரு துளசி தீபம், பொதுவாக மகாலட்சுமிக்கு ஏற்றுறதுக்காகவே துளசி தீபம் ரொம்ப உகந்தது, அதுக்காகவே இந்த துளசி தீபத்தையும் நான் வாங்கியிருந்தேன். அப்புறம் அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச தாமரையில் அகல் விளக்கு மாதிரி, ஆனால் இது அகல்னு சொன்னால் கூட ரொம்ப ஹெவி வெயிட்டு, தூக்கவே முடியாத ஒரு அந்த மாதிரி ஹெவி. இதில் அஷ்டலட்சுமியில் ஒன்றுனே வச்சு ஏற்றணும்னு என்னுடைய ஆசை. மினியேச்சரில் என்கிட்ட அஷ்டலட்சுமியில் ஆல்ரெடி இருக்காங்க, பட் தெரியல எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும்னு. இது சின்னதாக இன்னும் 2 அகல். இது வந்து இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஒரு மாதிரி கோல்டன் எல்லோவில் இருந்தது. இது வெயிட்லெஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ராயல் பிராஸில் வாங்கின மகாலட்சுமி அமர்த்தின மாதிரியே ஒரு அழகான விளக்கு. இதில் அம்பாளோட முக திருத்தம் சொல்லவே முடியாது, வேலைப்பாடு எல்லாமே அப்படி ஒரு அழகோ அழகு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக வேலை பண்ணியிருக்காங்க, முகம் அவ்வளோ சிரிச்ச முகமாக, அவ்வளோ அழகாக இருந்தது. இதுவுமே வந்து நான் ஏற்றினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நான் குட்டியாக ஒரு மகாலட்சுமி ஸ்டாச்சு, இதுவுமே ராயல் பிராஸ் தான். இதுலேயும் வேலை அந்த அம்பாள் மாதிரி இதுவும் ரொம்ப ரொம்ப திருத்தமாக இருந்தது. இதை வந்து ஒரு உருளியில் வைக்கிறதுக்காக நான் வாங்கியிருந்தேன். சுற்றி விளக்கு ஏற்றி அந்த உருளியை வச்சா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பொதுவாக நான் குட்டி ஸ்டாச்சுஸ் வாங்குவேன். இது அம்பாளுடைய பாதம், நான் பாதம் டெரக்கோட்டா எல்லாத்துலேயுமே வச்சுருக்கேன். இது வந்து பிராஸில் உள்ளது, ரொம்ப ஹெவி வெயிட்டு.
இதில் அம்பாளுக்கு நெயில் பாலிஷ் மருதாணி மாதிரி ஏதாவது போட்டு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அதையுமே நான் பண்ணிவிட்டு காட்டுறேன். இது சிட்டி காஜிலும் மாலை, இதுவும் நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக நான் 5 மாலை ஆர்டர் பண்ணேன், அவங்க ஒன்று தான் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் அதை ரிட்டர்ன் போட்டுட்டு இன்னொரு ஷாப்பில் ஒன்று மட்டும் நான் திரும்ப வாங்கினேன். பொதுவாக ஆன்லைனில் வாங்கும்போது இது மாதிரி நடந்ததில்லை. இந்த தடவை தான் இது நடந்தது, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் எனிவே, அடுத்து இது வந்து அம்பாளுக்கு நானே தைச்ச ஒரு பாவாடை. இது வந்து ஒரு அழகான மெரூன் கலரில் உள்ள ஒரு பாவாடை இது. ஏன்னா சாரி வந்து ரெட்டு, அதனால் மேலே கலசத்துக்கு வைக்கிற அந்த பாவாடை ரெட்டாக இல்லாமல் கொஞ்சம் டார்க் கலரில் இருந்தால் ரொம்ப எடுப்பாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி கலரில் போட்டது இது. இதுவுமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இது அம்பாளுக்கான புடவை. இது நான் திருநெல்வேலி ஆரம்கேவியில் லாஸ்ட் வீக் லாஸ்ட் மந்த் ஒரு ட்ரிப் போனப்போ அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப அழகான ஒரு பட்டு புடவை இது. நல்ல ரெட்டு, ஃபுல்லாக ஜரி போட்டிருந்தது, ரொம்ப அம்சமாக இருந்தது. இதுவும் அம்பாளுக்கு சாத்தினதும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பேக் ட்ராப், இதுவும் நான் மீஷோவில் தான் வாங்கினேன். அம்பாள் வந்து கலசத்தில் இருந்து வர மாதிரி ஒரு பேக் ட்ராப். பட் என்னால் ஃபுல்லாக விரித்து இப்போ காட்ட முடியல. நான் பேக் ட்ராப் ஃபுல்லாக நான் பின்னாடி கட்டினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். எல்லாருக்கும் நாளைக்கு உங்களுடைய வரமகாலட்சுமி பூஜை இனிதே நடைபெறணும். தேங்க்யூ.